அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு, தாலியுடன் இது சேர்த்து அணிந்து கொண்டால் கட்டாயமாக கணவர் உங்களிடம் வசப்படுவார், அதாவது வசியப்படுவார். சிலரது வீட்டில் கணவன் மனைவியிடையே எப்பொழுதும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். அவர்களிடம் இருக்கும் அந்யோன்யமானது குறைந்து காணப்படும். மேலும் அவர்களிடம் நல்ல புரிதலும் இருக்காது. இப்படி இருக்கிறவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். கணவரானவர் மேலும் வேறு பெண்களுடன் தொடர்பு கொண்டு போய்விட்டாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் நிச்சயமாக அவர் மனம் திருந்தி வர வாய்ப்புள்ளது. மேலும் கணவன் மனைவி இடையே கட்டாயமாக அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வசம்பு. ஆமாங்க, நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கும் வசம்பு. இந்த பொருளை வச்சு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒரு கைவிரல் நீளத்திற்கு வசம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துட்டு அதைய கழுவிட்டு ஒரு டம்ளாரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதில் இந்த வசம்பையும் போடுங்க. கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டு வைங்க. இப்படி போட்டு வச்சுட்டு அதற்கப்புறமா இந்த வசம்பை எடுத்து நன்றாக துளைத்து விட்டு அதை உங்களுடைய தாலியுடன் சேர்த்து, அதாவது தாலிக்கு பக்கத்தில் தான் இருக்கணும். வேணுமென்றால் தனியாக ஒரு சிகப்பு கயிறு அதில் கட்டி நீங்கள் உங்கள் மாங்கல் நீளத்தோட அந்த வசம்பை கட்டிக்கலாம். அப்புறம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து முடிந்து வையுங்கள். அப்படி குலதெய்வம் தெரியவில்லை என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து முடிந்து வையுங்கள். மேலும் இப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் கட்டாயமாக பூஜை அறையில் இறைவனிடம் சென்று என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் என்றும் மனப்பூர்வமாக குறைந்தது ஒரு 15 நிமிடங்களாவது வேண்டுதல் வைக்கணும். அதாவது கட்டாயமாக நீங்கள் 15 நிமிடங்கள் வேண்டுதல் வையுங்க. சும்மா 5 நிமிஷம் அப்படியெல்லாம் வேண்டுதல் வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் மனப்பூர்வமாக இப்படி செய்ய வேண்டும். செய்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். மேலும் உங்களுடைய துணி, அதாவது உங்களோடது ரவிக்கை, அதாவது ஜாக்கெட் அல்லது சுடிதார் துணியில் தலகாணி உரை தைத்து அதை வந்து உங்கள் கணவர் வந்து தலையில் வைத்து உறங்குமாறு செய்யுங்கள். இதுவும் அவரை வசியப்படுத்தும். மேலும் நீங்கள் மரிக்கொழுந்து பயன்படுத்துங்கள். மரிக்கொழுந்து என்பது வசியப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. நீங்கள் வைக்கிறீங்கள அந்த 1 ரூபாய் நாணயம் முடிஞ்சு அது கூடவும் கொஞ்சம் மரிக்கொழுந்து வைக்கலாம். மேலும் நீங்கள் வசம்பு வச்சு கட்டும் போதும் அதுலேயும் சிறிதும் மரிக்கொழுந்து வைத்து கட்டி உங்களது தாலிக்கு அருகில் வைத்து கட்டிக்கொள்ளலாம். இப்படி செய்வதால் உங்களுக்கு வசியப்படுத்தும் தன்மையானது அதிகரித்து கிடைக்கும். மேலும் நீங்கள் மரிக்கொழுந்தை தினமும் தலையில் வைத்து கொண்டே வந்தாலும் உங்களுக்கு வசிய சக்தியானது அதிகரித்து கிடைக்கும். இப்படி நீங்கள் கட்டும் வசம்பில் உள்ள நறுமணம் குறைந்த பிறகு மாற்றிவிட்டு மீண்டும் இதே போல மற்றொரு வசம்பை கட்டிக்கொள்ளலாம். இப்படி இந்த பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலமாக கணவன் மனைவியிடையே இருக்கும் அந்யோன்யமானது அதிகரிக்கும். மேலும் சண்டை சச்சரவுகள் குறைந்து வீட்டில் அமைதி நிலவும். இப்படி நீங்கள் வசம்பு மற்றும் மரிக்கொழுந்து ஆகியவற்றை உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உள்ளன்போடு பயன்படுத்துவதால் நிச்சயமாக உங்கள் கணவரானவர் மனம் திருந்தி உங்களுடன் அந்யோன்யமாக இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.